ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி ஸ்பைஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து ஆவின் பன்னீர் நான் எடுத்துருக்கேன். இது வந்து 200 grams, 85 rupees ஒன்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். ஸோ இந்த பேக்கேஜ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற. நான் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால வீட்டில் நான் குட்டி குட்டி பீஸாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எல்லாம் பட்டரில் ஆயிலில் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அது வந்து உடையாமல் நம்மளுக்கு கிரேவியில் ஸ்டே ஆகும். ஸோ அதனால் நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது தனியாக இது ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதுக்கு தேவையானது வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி 10, பூண்டு, பச்சை மிளகாய், கொடமிளகாய் 2. இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே பேனில் தான் நான் வந்து செய்ய போகிறோம். வேறு உங்களுக்கு வேறு பாத்திரம்லாம் செய்யணும் விருப்பப்பட்டாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா பட்டை, சோம்பு, லவங்கம், இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்ப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம். பட்டை, ஒரு லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு துளி அளவு நான் மிளகு போட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் மட்டும் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்த உடனே நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இந்த காய்கறியெல்லாம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதாவது நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறதுனால இதை கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற விட்டுட்டு அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் எண்ணெயில் இதை நல்லாவே வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நல்லா பார்த்தோன்னா பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பூண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுக்கோம்ல மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ கொடமிளகாய் சேர்த்து இதுவே எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். அதாவது இப்போ நம்ம எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, ஸோ அது எல்லா மசாலாவும் இந்த கொடமிளகாய் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற மசாலா பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு. இப்போ மஞ்சள்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோன்னா காஞ்சி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போ பார்த்தோன்னா இது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மசாலா வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த நம்ம போட்டிருக்க மசாலாலாம் வந்து நல்லா குக் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர். ஸோ இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தான் வந்து நம்ம என்ன ஒன்று ஒன்று சேர்க்க போகிறோன்னா லைட்டாக சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆனால் ஒரு ஸ்பூன் யூஸ் மட்டும் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு பட்டர். ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இது நம்ம சப்பாத்தி, நான், ரொட்டி
இதில் வேணாலும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சப்பாத்தியோட இது வந்து நான் வந்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வீட்டிலே நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி சுலபமானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.